ஹலோ அண்ணா, நீங்க நீங்க இருக்கீங்க? அங்கே தானே எனக்கு வாழவே பிடிக்கல. இந்த போட்டரை விட்டு வாழ்க்கை இருக்கு இல்லடா. சின்ன பிள்ளை போட்டாலே பிரைட்டு இதோட முடிக்க மாட்டேன். மரத்தை குடிச்சு சாதாரண பிடி பிட்டுதா இது வாரத்தை கூட சாதாரண முடிவு பெற்றலாம். ஹலோ அண்ணா. பிரகாஷ் அண்ணா, எங்க இருக்கிறீங்க? பாலகோட்டில். ஒரே நிமிஷம் இருங்க, நம்ம யூரிட் அப்படியே லைன் போடுறேன், அவரும் பேசுறோம். உங்ககிட்ட லைன்ல இருங்க. சரிங்கண்ணா. பாகல்கோட்ல இருக்கீங்களா? ஆமாங்கண்ணா. வண்டி இப்ப எங்க இருக்கு? பாகல்கோட்ல இருக்குண்ணா. இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சுண்ணா. இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. சீஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. சீஸ் பண்ண ஆமாங்கண்ணா. அது சீஸ் பண்ண நினைக்கலண்ணா. அது கியர் டவுன் பண்ணி பிரேக் அடிச்சுண்ணா. இங்க பாருங்க, இப்போ இவ்வளவு நாள் மோட்டார்ல இருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இது நியூட்ரல்ல போயிட்டு இருக்கும்போது பிரேக் அடிக்காம கியரை டவுன் பண்ண என்ன ஆகும் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நடக்கணும் பிரேக் அடிச்சாங்கண்ணா. வழியில காப்பாத்தி நம்ம நம்பி ஒரு படுத்திருக்காப்ல, அவரையும் காப்பாத்தியாகணும் நம்மளும் காப்பாத்தியாகணும். இல்ல இப்ப நீங்க அந்த சிச்சுவேஷன் எப்படி முடிவெடுத்தீங்களோ தெரியல. ஏன் பிரேக் அடிச்சிருக்கலாமே உங்களுக்கு? நீங்க அதை விட இது எனக்கு பெட்டரா தானே தோணுது. நீங்க கீரை டவுன் பண்ணி போடுறதுக்கு பிரேக்கே அடிச்சிருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இல்ல பிரேக் நிக்காது. நான் தலைமும் அந்த ஆயில் ஆயில் மாதிரி. அதாவது மோட்டார் ஒத்து வரல. இல்ல ஹலோ அண்ணா. ஹலோ அண்ணா, சொல்லுங்க. நேற்று நான் உங்ககிட்ட பேசின ஞாபகங்களா? இப்ப போன் போட்டா கட் பண்ணி விட்டீங்க. ஏன் போனை கட் பண்ணீங்க? உங்க பேருண்ணா? வாழ்க்கை எல்லாம் இதோட முடிஞ்சு போறது கிடையாது. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க, புரியுதுங்களா? அதான் வந்து வாழ்க்கைன்றது நம்மளுக்கு ஒரு டைம் தான் வரும். நான் நீ எல்லாம் பாருங்க, என் கஷ்டத்தை அவர்கிட்ட கேளுங்க. அவர் நான் வந்து ஜாலியா இருக்கிறேன், முதல்ல புரிஞ்சுங்க. உங்களை விட எனக்கு தலைக்கு மேல தெரியுமா என் பிரச்சனை? அதான் வந்து என்னுடைய பிரச்சனை. 25 நாள் என் வீட்டை விட்டு நாமக்கல்ல பட்டுங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம ஆபீஸ்லயே தான் இருக்கிறாரு. நம்ம ஆபீஸ் பில்டிங்லயே தான் 25 நாளா படுத்திருக்கிறாரு. என்ன எத்தனை பசங்க உங்களுக்கு? ஒரு பொண்ணு, ஒரு பையனா. என்ன வயசாது அவங்களுக்கு? 5 வயசு ஒண்ணு, ஒரு 5 வயசு ஒண்ணு, 12 வயசு ஒண்ணு. இந்த வயசுல நீங்க இது மாதிரி பின்னால அந்த பசங்க போற வழி என்ன ஆகுது? முதல்ல கண்ணை தொடச்சு தெளிவா பேசுங்க. கட் பண்ணுங்க. ஆனா நீ கட் பண்ண என் போனை கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க பிரகாஷ். நான் என் லைன்ல வரேன். பிரகாஷ் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அதாவது இந்த மோட்டார் இல்லைன்னா புழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது பிரகாஷ்? அதெல்லாம் ஒண்ணும் தூக்கி போட்டு வேலையை பாருங்க, நான் பாத்துக்கலாம். புழைக்கிறதுக்கு உங்களுக்கு வழி நான் காட்டுறேன். என்ன உங்களுக்கு இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? பெரிய ஒண்ணு தலைப்போ வண்டி தானே பிரச்சனை? அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. வண்டி வந்து என்னைக்கு வேணாலும் வாங்கிக்கலாம், முதல்ல புரிஞ்சுங்க. புரியுதுங்களா? தூக்கி அப்படியே தூக்கி ஓரம் வைங்க. என்னப்பா எங்க இருக்கு? வீட்டுல இருக்கீங்களா? எங்க இருக்கிறீங்க? இதுல இருக்கண்ணா, பாகல்கோட்ல இருக்கண்ணா. எங்க? பாகல்கோடு, கர்நாடகா. கர்நாடகாவா? ஆமாங்கண்ணா. வண்டி வண்டி அக்கத்துல நிக்கிறேன். வண்டி கிட்டே இருக்கண்ணா. ஒன்னும் லோடு மாத்திட்டீங்களா? மாத்தலண்ணா, வண்டி இல்லண்ணா. மாத்துறதுக்கு வண்டி இல்லண்ணா. கூட பாட்டு யாரும் இல்லையா? யாருமே இல்லண்ணா. கூட யாரும்? உங்க கூட யாரும் இருக்குது? யாருமே கிடையாதுண்ணா. நேற்று யாரும் கூட வந்தாங்க நீங்களா? அவர் எங்க? அவர் ஊர் விட்டாருண்ணா. எங்க ஊர் உள்ளதான் நிக்குது வண்டிய? என்ன அவுட்டர்ல நிக்குதுண்ணா, காட்டுக்குள்ள. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த பாருங்க, நீங்க ஒரு ஆம்பளையா லட்சணமா இருங்க. இதுக்கெல்லாம் எழுதுன்னா வந்து கோழைன்ற மாதிரி ஆயிடும். வாழ்க்கைன்றது வந்து இதோட முடிஞ்சு போறது கிடையாதுங்க.
என் பிரச்சனை நான் போனை கட் பண்ண என் பிரச்சனை அவர் கேளுங்க நீங்களா. நான் வந்து இப்ப எவ்வளவு பிரச்சனை சந்திச்சுங்கிறேன் தெரியுங்களா. நீங்க வந்து இந்த ரெண்டு நாளைக்கு எப்படி வெக்ஸா இருக்கு என்னுடைய பிரச்சனை அவர்கிட்ட கேளுங்க. நான் தற்கொலை படிக்கணும்னா நாலு தற்கொலை படிக்கணும். ஆமா என்னுடைய பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது. ஆனா அதாவது இவருக்கு நல்ல நல்ல ஆப்ஷன் எல்லாம் இருந்து மிஸ் பண்ணிட்டே போறாரு. என்ன சொல்றது, வண்டியை போட்டு ஒசூர்ல போயிருந்தாரு, ரெண்டு ட்ரிப் ஓட்டினாரு, கம்முனு அங்கேயே ஓட்டினா நேரம் ஒரு வழி கிடைச்சிருக்கும். மறுபடியும் மறுபடியும் இந்த மோட்டார் வேணும் மோட்டார் ஓட்டுறதுக்கு மனசு இல்ல மனசு இல்லன்னே ஓட்டிக்கிட்டு இப்படி இப்ப நடு காட்டுல அப்படி உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தா என்ன பண்றது. புரியுது 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 புரியுது. வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தணும். இது நான் தெளிவு தெளிவா சொன்னேன் நான். இது போனா போயிட்டு போகுது, வண்டி போனா போயிட்டு போகுது, மறுபடியும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்டு இருக்குது, வீடு இருக்குதுன்னா என்னென்ன அப்புறம் நீங்க தோட்டம் வச்சுக்கிறீங்க, டெய்லி பணம் பாக்கலாம். ஒட்டிக்குச்சு போகாது. ஆனா நானே வண்டி வித்து உட்காந்துருக்கேன் போடுங்க. அவங்க வீட்டு கான்ஃபரன்ஸ் போடுங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசவே கூடாது. நீங்க முதல்ல அங்க கான்ஃபரன்ஸ் போடுங்க, வண்டி அங்கேயே விட்டுட்டு கிளம்புங்க. வீட்டுக்கு போடுங்க, வீட்டுக்கு போடுங்க. அவங்களும் உங்களை நீங்களும் சேர்த்து அவங்கள கெடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா, அவங்கள வண்டி காப்பாத்தணும், வண்டி காப்பாத்தணும்ன்றாங்க. ஆமா, ஏ ஃபேமிலிய காப்பாத்துங்க, வண்டி எப்ப வேணாலும் வாங்கிக்கலாங்க. எதுன்னு நீங்க வேணும் உங்களுக்கு? ஹலோ, கான்ஃபரன்ஸ் போடுற போட்டு போட்டுண்ணா. என்ன உசுறு உசுறுன்னு, என்ன உசுறுல என்ன ஆயிடு போகுது? அந்த உசுறு தான் உசுறு எடுத்துக்கிட்டு உயிரே எடுத்துட்டு இருக்குது மோட்டார். அதான் சொல்றேன், அதான் சொல்றேன். வண்டிதான் ஓட்டிட்டு இருக்காரு, வண்டி வச்சு பண்டு எல்லாம் வச்சிருந்தாரு, அப்பவே சொன்னேன். அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த வண்டி புது வண்டி எடுக்கிறாரு. ஓட்டர் டாக்ஸ் கட்ட முடியாம, ஓட்டர் டாக்ஸ் கூட கட்டாம ரொம்ப தப்பு தப்பா ரொம்ப தப்பு பண்றீங்க. ஒரு குவார்டர் டாக்ஸ் கட்டாம வண்டி ஓட்டி எவ்வளவு சிக்கலாச்சு. இப்ப வண்டி கரெக்டா உங்களால ஓட்ட தெரியாம போட்டு இன்ஜின் சீஸ் ஆகி உண்மையாலுமா பார்த்தா இப்ப நாம தான் தொழில கெடுத்துட்டு இருக்கிறோம். நமக்கு தொழில் தெரியாம ஒரு குவார்டர் டாக்ஸ் கட்டாம ஒரு வண்டி ஓனர் இருக்க முடியுமா? குவார்டர் டாக்ஸ் பார்த்து பார்த்து கட்டணும். அதையே நீங்க கவனிக்காம விட்டு அசால்ட்டா விட்டு அதுல இருந்தா உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு நல்லா நியூட்ரல் அடிச்சு போகும்போது கீரை டவுன் பண்ணி இன்ஜின் சீஸ் ஆகி போச்சு. தொழில ஆனா தொழில தொழிலா பண்ணணும், இல்லைன்னா விட்டு அடிச்சுட்டு வந்துடணும். அழகா கையில டிரைவிங் இருக்கு, போய் அழகா ஒரு டியூட்டி ராஜா மாதிரி இருக்கலாம். பன்னெண்டு வில்லேஜ்னா 30,000-40,000 சம்பளம் கிடைக்கும். இதை விட என்ன நீங்க வட்டியில சம்பாதிச்சிட போறீங்க? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லாது, எந்த பேங்க் அது முதல்ல புரிஞ்சுங்க. நீங்க கையும் காலோட போனா எடுத்து போய் ஒரு வண்டி 12 வீல் மாத்தி ஓட்டுங்க. மாசம் சார்பா 40,000 உங்களுக்கு நிக்கும், சாலிதான் நிக்கும். எதுக்கு சும்மா போட்டு உயிர் உயிருன்னு உயிரை போய் அடுத்து உங்க வண்டி ஓட்டினாலும் ஒண்ணும் கிடையாது. அடுத்த வண்டி ஓட்டினா மாசம் 30,000 நீ வீட்டுக்கு கொடுத்துட்டு போலாம்ல. ஏன் போட்டு குழப்பின்னு போடுங்க. என்னங்க முதல்ல
வண்டி வர மாட்டேங்குது. நீ எவ்வளவு தூரம் போகணும் லோடு? நம்ம ஊருக்கு வரணும். நான் சொந்த லோடு அது. நம்ம பீர் கிரீனா இல்ல? ஐயோ அந்த அதெல்லாம் ரைட். இப்ப எங்க வரணும்? அது ஊருக்கு வரணுமா? ஆமாங்கண்ணா. நான் கரெக்டா இப்ப ஒண்ணு தெளிவா இப்ப பாகல் கோடு நிக்க. நாம கர்நாடகால பாகல் கோடுனா பெங்களூர் தாண்டி நிக்கதா? பெங்களூர் பெங்களூர் தாண்டினா இது கலந்து ஹொஸ்பெட் தாண்டி வரும். ஹொஸ்பெட் தாண்டி வருதா பாகல் கோடு? ஹொஸ்பெட் தாண்டி இருக்கா பாகல் கோடு? மாத்துவான். ஒரு தார்பாய போட்டு குழி மாதிரி போட்டு அதுல ஏத்தி விட்டுருப்பாங்களா? இருக்கு. இது எப்படி அடுத்த வண்டிக்கு மாத்த முடியும்? மாத்த முடியாது. ஆசைப்பட்டு போய் தான் மாட்டீங்க, புரிஞ்சுக்கீங்க? இந்த கதையை மறுபடியும் பேசாதீங்க. இதுக்கு ஆசைப்பட்டு போய் தான் இப்ப மாட்டிக்கிட்டு நடுவழியில அப்படியே எவ்வளவு மெதுவா வந்துரு ஓட்டி இருக்கணும் வண்டிய? ஆமாங்கண்ணா. எல்லா தப்பும் உங்க மேலண்ணா. எனக்கு இப்ப உண்மையா கோவம் வருது. சரி, இப்ப இப்ப என்ன ஆச்சு? டீசலுக்கு காசு இல்ல, என்ன ஆச்சு? இப்ப இந்த ரிசல்ட் என்ன ஆச்சு? வண்டி சீஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்ப வந்து நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னா இது தப்பு யார் மேல? ஒரு மோட்டாரா மோட்டாரா மதிங்க முதல்ல. சரிங்கண்ணா. இப்ப கடைசியா சொல்லும் போது உங்க உங்களை நம்பி பொண்டாட்டி பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு அறிவு வேணுமா உங்களுக்கு? இப்ப அங்க போய் உட்காந்துக்கிட்டு நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொன்னா இப்ப என்ன நடக்க போகுது? இது ஒருத்தன் குடும்பத்துல இருந்தே குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. நீங்க அசால்ட்டா மருந்து குடிக்கிறேன்னா என்ன என்ன விளையாட்டு? அவங்களுக்கு தமிழே தெரியாது. ஏறுது. ஒரு நிமிஷம் விடுங்க. அவரோட இப்ப அது நீங்க ஏத்த அந்த கம்பெனில ஏத்தீங்கன்னா வெளிய பாட்டிட்டு ஏத்துறீங்க. கம்பெனில பில் இருக்கு. அந்த இப்ப இறக்குற வந்து பாட்டியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா இருக்குது. என்ன தெரியுங்களா? இந்த லோடு ஓட்டுறவன் பாருங்க, இந்த லோடு ஓட்டுறவனை யாராவது ஒருத்தனை புடிச்சு அவன் வண்டியை கொண்டாந்து ஏத்துங்க. வேற எவனும் வரமாட்டான். ஆமா ஆமா. இதே லோடு ஓட்டுறாங்க பாருங்க. வேற ஏதாவது நம்பர் தெரியுமாண்ணா உங்களுக்கு? தெரியாதுண்ணா. மாத்துவாங்க. யோசிச்சு பாருங்க. மீன் தொட்டி மாதிரி உள்ள விட்டு தலைவலி. படிச்சு படிச்சு சொன்ன இங்கேயே இருக்கு, அப்படியே பைனான்ஸ்ல விட்டுருங்க. நீங்க பாட்டுக்கு வேற பக்கம் ஒசூர்ல ஜாயின் பண்ணி விட்டேன். ஒசூர்ல போய் ரெண்டு நாள் ஓட்டி விட்டு வந்துட்டாரு. அங்கிருந்து அங்கேயே இருந்தாலும் இந்நேரம் ஏதாவது ஒரு மாசம் சம்பளம் கிடைச்சிருக்கும். வீட்டுல பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஹலோ. வரானா பண்றது? நீங்க சொன்னீங்களா வீட்டுல? நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு
போக முடியலண்ணா பேசிக்காதீங்க. இப்ப அவர் லைனுக்கு வருவாரு, அவர்கிட்ட நீங்க பேசுங்க, நான் வீட்டுல பேசிட்டு வரேன். இந்த முடிவை வாழ்க்கையில வாய திறந்து இந்த மாதிரி முடிவுக்கே போக கூடாது, அது முதல்ல புரிஞ்சுங்க. 1000 வழி இருக்கு, ஓகேவா? இதெல்லாம் போயிடலாம். நான் வீட்டுல தெளிவா சொல்லிடுவோம், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அரை மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு கூப்பிடுவாங்க, ஓகே? அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க தெம்பா இருக்கீங்க, அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம், அவருக்கு நாங்களா இருக்கிறோம், ஓகேவா? பட் இதுக்கு மேல நாங்க சொல்றத மட்டும் கேளுங்க. நான் வீட்டுல பேசிட்டு வரேன், அவரு அவரு உங்களை கூப்பிடுவாரு, நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. வீட்டுல பேசிட்டேன், அவங்க கொஞ்சம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு 1/2 hour கழிச்சு கூப்பிடுங்க. இந்த மாதிரி எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க முதல்ல, அடுத்தது என்னன்னு யோசிக்கலாம். 1000 வழிகள் இருக்கு, நீங்க மறுபடியும் இந்த மாதிரி எண்ணத்தை எதுவும் யோசிக்க வேண்டாம். இதுக்கு அடுத்த கட்டம் என்ன வாங்க யோசிக்கலாம். நீங்க நைட் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க, ஓகேவா? உங்க கையில நல்ல தொழில் இருக்குது, புரிஞ்சுக்குங்க. மறுபடியும் அதுதான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு முதலாளிக்கு ராசியை தூக்கி போட்டுருங்க, அவ்வளவுதான். முதலாளிக்கு அந்த ஸ்தானத்தை இழந்துருங்க, உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். மறுபடியும் இந்த அலுவாச்சு தயவு செஞ்சு வேண்டாம், தெம்பா படுங்க. இத வேற லோடு மாத்துறதுக்கு என்னமோ ஏதாவது முயற்சி பண்ணலாம், வேற ஏதாவது. இத மட்டும் யோசிங்க, இந்த லோடு வாங்கி விக்கிற ஆளுங்க யாராவது தெரியுமான்னு பாருங்க. எல்லாம் கேட்டோம்னா இந்த லோடு வாழ்றதுக்கு இங்க வந்து ஆளுங்க சரியா வரல. எனக்கு என்ன இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த லோடுக்கு வந்தவனா இந்த பக்கத்துல கம்பெனி இருக்கு, அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மள உள்ள விடாம லாக் பண்ணாங்கண்ணா. லாவர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு 3-4 நாள் ஆல்ட் ஆகி கெஞ்சி கூத்தடி லோடு தரமிட்டாங்க எனக்கு. அப்புறம் அதுக்கு வந்து 100 கிலோமீட்டர் நீங்க சொல்றதுன்னா எனக்கு எதையுமே மண்டையில ஏறாது. சரிண்ணா, இவ்வளவு கஷ்டப்பட்டு லோடு ஏத்திருந்தீங்கன்னா அதை எவ்வளவு பொறுமையா பொறுப்பா ஓட்டி இருக்கணும். இந்த விஷயம் முழுக்க முழுக்க உங்க மேல எனக்கு கோபம் தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு இக்கட்டுல ஒரு லோடு எடுக்கிறீங்க, எவ்வளவு பொறுப்பா ஓட்டிட்டு வரணும். ஆமாங்கண்ணா, வாழ்க்கையில இது வரைக்கும் இது தப்பு தப்பு நடந்தே கிடந்தேன்னா வாழ்க்கையில மோட்டார்ல ஒரு சின்ன விஷயம் கூட விட மாட்டேன். அப்படியே உங்களுக்கு வந்து கடைசி டெட் எண்டா இது நிக்குது. இப்போ இந்த இன்சிடென்ட் வந்து கடைசி இன்சிடென்டா உங்களுக்கு வாழ்க்கையில இப்ப நிக்குது. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க பாருங்க. மறுபடியும் ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு வந்தீங்க, அந்த வாய்ப்பை நீங்களே கெடுத்துட்டீங்க. அப்ப நமக்கு வந்து மோட்டார் விட்டு வெளியில போங்குது, புரிஞ்சுக்கீங்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கடைசி முயற்சி எடுக்கும் போது வேண்டாம் இந்த தொழில விட்டு நீ போயிருன்னு சொல்லுது, அதை புரிஞ்சுக்கீங்க? வலுக்கட்டாயமா புடிச்சுக்கிட்டு அழுவாதீங்க. பொண்டாட்டி இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, ஒரு கிளீனர் குடும்பத்தை காப்பாத்துவான், புரிஞ்சுக்கீங்க? ஆமா, ஒரு கிளீனர் மாசம் 10,000-15,000 சம்பாதிச்சா கூட போதும், குடும்பத்தை காப்பாத்திட்டு இருப்பான், அத புரிஞ்சுக்கீங்க? உங்களுக்கு நீங்க டிரைவர், நீங்க தாராளமா குடும்பத்தை காப்பாத்திட்டு போலாம். மாசம் பாருங்க 10-15,000 சீட்டு போடலாம், வருஷம் 1.5 லட்சம் 2 லட்சம் மீதி பண்ணலாம், போதும். அதனால வந்து நீங்க பயப்படாதீங்க. இதுக்கு என்னவோ அதுக்கு அடுத்தது யோசிச்சுட்டு அடுத்தது இந்த முதலாளிக்கிற ஸ்தானத்தை இழந்துட்டு கம்முன்னு தொழிலாளியா மாறுங்க, நிம்மதியா இருப்பீங்க. இந்த வண்டி என்ன விட்டுது, நீங்க நைட் படுங்க, காலையில யோசிக்கலாம். இப்ப எதுவுமே சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடலாம், காசு 50 ரூபாய் காசு இருக்கு, அது நடந்து வந்துட்டு இருக்கா வேகமா கடைக்கு.
சரி, இப்ப இதுதான் உங்களுக்கு ஜிபே நம்பரா? இது இல்லண்ணா. அண்ணா பழைய நம்பர் நான் செல்லு வைஃப் நம்பர் அது. எந்த நம்பர் உங்களுக்கு ஜிபே நம்பர் இருக்கு இப்போ? 98 பண்ணும் சரிங்க. 98 655 18 622. ஒரு 500 மாத்தி விடுறேன். நைட் நிம்மதியா சாப்பிடுங்க. மறுபடியும் இன்னொன்னு விஷயம் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. சொல்லுவோம்ண்ணா. இப்ப நீங்க வந்து முதலாளிங்கிற ஸ்தானத்தை எப்படி விடுறீங்களோ அதே மாதிரி இன்னையோட இன்னைக்கு குடிச்சதோட கரெக்டா இருக்கணும். இதுக்கு மேல எக்காரணம் கொண்டும் நீங்க குடிக்க கூடாது. குடிக்கிற மாதிரி தெரிஞ்சா நான் எந்த ஹெல்ப்பும் நான் பண்ண மாட்டேன். சரிடா, இப்ப நான் 500 மாத்திடுறேன். சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுங்க, நாளைக்கு யோசிக்கலாம். ஓகே சரிங்களா? ரைட், ஓகே.